உணவு திருவிழாவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிசளிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8 நாள் வந்து உணவு திருவிழா நடந்தது. இதில் யாரெல்லாம் ரொம்ப சூப்பராக சமைச்சாங்களோ அவங்களுக்கு சமையல் வல்லுநர்கள்லாம் வந்து ஜட்ஜ் பண்ணி பரிசுலாம் வந்து அன்னிக்கி கொடுத்தாங்க. ஸோ அதனோட தொகுப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மொத்தத்தில் 16 டிஷ். மை காட், பெரிய கரகோஷம் கொடுக்கலாம். 16 பேரும் அருமையாக பண்ணியிருந்தாங்க. இந்த தருணத்தில் பார்க்கும்போது எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியல, சமையலே தெரியாது. இப்போ உங்கள்கிட்ட கற்றுக்கணும்னா நான் இப்போ கற்றுக்குறேன். அந்த அளவுக்கு நீங்கள் அருமையாக சமைச்சிருக்கீங்க. ரியலி இஸ் வெரி குட். ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு. சிறுதானியத்தில் இன்னோவேஷன் பண்ணியிருக்கீங்க. வாழைப்பூவில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த வெஜிடபிள் வந்து ட்ரை கலர் வெஜிடபிள் ஒரு டிஷ் கொடுத்துருக்காங்க. வாங்கி பாத் கொடுத்துருக்காங்க, சூடு சூடாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா புளி மிக்ஸ் பண்ணி, ஸ்வீட் மிக்ஸ் பண்ணி, பைனாப்பிள் மிக்ஸ் பண்ணி அருமையாக சிறுதானியத்தில் என்னுடைய பாஷை சொன்னால் ஒரு கலர் கலக்கிட்டீங்க. தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான சிம்பிள், என்ன கூட கூட இருந்தால் கூட ஒரு டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டு. அதான் அது பார்த்தீங்கன்னா பைனாப்பிளில் வச்சு ஒரு நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக வந்து ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏன் இதுக்கு தேர்ட் ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க இன்னோவேஷனுக்கு, அந்த இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டி, அதாவது புதுசாக அவங்க நினச்சி செஞ்சுருக்காங்க, நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் தேர்ட் ப்ரைஸ் வாங்குறீங்க. கைத்தட்டி நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் விஜயலட்சுமி அவங்களுக்கு. இந்த டிஷ்ஷு வந்து கேப்சிகமில், ட்ரை கலர் கேப்சிகம், அருமையான ஒரு டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. யாருமா உங்களா ரொம்ப அருமையாக இருக்குது, டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு டிஷ் கொடுத்ததுக்கு. அவங்க வந்து செகண்ட் ப்ரைஸ். செகண்ட் ப்ரைஸு அடுத்ததா வாங்கி பாத். இந்த வாங்கி பாத் வந்து இப்போ செஞ்சாங்க, இப்போ தான் செஞ்சாங்க. அதனுடைய பதம் கொஞ்சம் உப்பு கம்மி, பரவாயில்ல, ஆனால் டேஸ்ட் வந்து அடகாசமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் போகுது. தேர்ட் ப்ரைஸு ரெண்டு பேர் பகிர்ந்துக்கிறாங்க. மிஸ்ஸஸ் ரேவதி ஃபார் பன்னீர் பட்டர் மசாலாவும், லதா அருண் ஆலோ பேட்டிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் செகண்ட் ப்ரைஸ் வந்து வெஜிடபிள் கடலில் ரெண்டு விதமாக, ஒன்று பொறிச்சிருந்தாங்க, ஒன்று தவாலில் போட்டிருந்தாங்க, கிருஷ்ணகுமாரி. அடுத்தது குமாருங்கிறவங்க அந்த மோமோஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த மோமோஸ், பரோட்டா, பன்னீர் பரோட்டா, ஆலு பரோட்டா எல்லாமே அந்த டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா இருந்தது, ஆறி கூட சாஃப்டாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஐ திங்க் வின்னர்ஸ் எல்லாமே, வின்னர்ஸ்லேருந்து மற்றவங்க வரைக்கும் எல்லாருமே சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு இது ஐட்டம் ஒவ்வொன்றும், பட் சின்ன சின்ன வித்தியாசங்களில் நம்ம அந்த கேட்டகரியில் அந்த மார்க் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரைஸ் வாங்கினவங்களுக்கு மற்றவங்க ஒரு பலமான கைத்தட்டில் கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. அப்பியரன்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து ஃப்ளேவர், கரெக்டான ஃப்ளேவர் இருக்கா, நியூட்ரிஷனலாக பேலன்ஸ்டாக இருக்கா, என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறது மெயின். அடுத்தது ஃபைனலாக முக்கியமானது டேஸ்ட். ஸோ இது மூணு பேஸ் பண்ணி எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருக்காங்க அண்ட் அதில் என்ன இனோவேஷன் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இன்றைக்கி டிஷ்ஷஸ் வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். பட் அத்தனை டிஷ்ஷஸுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வின் பண்ணலங்கிறதாலலாம் நீங்கள் யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் எல்லாமே டேஸ்ட் பார்த்துட்டேன், எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் அதில் 3 பெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதால இந்த பீப்புளை சூஸ் பண்ணியிருக்கேன். மிஸ்ஸஸ் சாந்தி கெட்ஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஃபார் கோலா உருண்டை. செகண்ட் ப்ரைஸ் வந்து மிஸ்டர் நிர்மல் குமார், அவர் வந்து கருப்பு பீன்ஸ் வச்சு ஒரு டிஷ் பண்ணியிருக்காரு. அது ரொம்பவே வித்தியாசமாக, ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம். மிஸ்டர் நிர்மல் குமார் செகண்ட் ப்ரைஸ். ஓகே, தேர்ட் ப்ரைஸ் வந்து மிஸ்ஸஸ் மீரா ராமநாதன், நவதானியா குழம்பு. அது நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது,
தேங்காய் இல்லாமல் பண்ணியிருக்கீங்க, பட் அதே சமயம் ரொம்ப நல்ல திக்னஸும் இருந்தது, ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது. உணவு திருவிழாவில் நிறைய இல்லத்தரசிகள் வந்து அவங்களோட திறமையை வெளிப்படுத்திகிட்டே இருந்தாங்க. எது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, எது சீக்கிரமாக செய்யலாம், எது சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதை பார்க்கலாம். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, காலங்காத்தால் வெறும் வயிற்றில் 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குடிக்கிற பழக்கத்தை ஆரம்பிச்சுக்கணும் நம்ம எல்லாருமே. வெறும் வயிற்றில் காத்தில் எந்திரிச்ச பிறகு 1.5 ஸ்பூன் 7 ml வெறும் வயிற்றில் கோகனட் ஆயில் குடிக்கணும். தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் 1.5 ஸ்பூன் குடிக்கணும். எல்லாமே, அதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருந்தாலும் பரவாயில்ல, 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை வந்து வெறும் வயிற்றில் குடித்து ஒரு மாதம் அதை குடித்தப்புறமா நீங்கள் வந்து உங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நார்மலுக்கு வந்துடும். ஃபுட்டு வந்து உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. என்ன மாதிரி 100 பேர் வருவாங்க, இது மாதிரி ப்ரோக்ராமில் 1008 சொல்லுவாங்க போவாங்க, இதை வந்து ஆன அளவுக்கு உங்கள் டாக்டர்கிட்ட ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா பார்லி வந்து, பார்லி தண்ணி உடம்புக்கு நல்லது. சுகர் இருக்கிறவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க பார்லி சாப்பிடவே கூடாது, அது விஷமாக மாறும். நார்மலாக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க நெய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வர டாக்டர் வந்து 1 நாளைக்கு 3 ஸ்பூன் நெய் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதுன்றாங்க. சரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம உடம்பு நிலைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம சாப்பிட்ற மருந்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவை நம்ம மாற்றிக்கணும். ஒவ்வொருத்தர் உடம்புக்கும் ஒவ்வொன்று ஒத்துக்கும், ஒவ்வொன்று ஒத்துக்காது. ஸோ சில வெஜிடபிள்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு உங்கள் டாக்டர் சொல்லுங்கள், அதுக்கு காரணம் இருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ நான் வந்து பொதுவாக வந்து உங்ககிட்ட இதெல்லாம் சாப்பிடுங்க, சுகர் வந்தால் இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ அத்தாரிட்டேட்டிவாக நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, அது தப்பாயிடும். சில விஷயம், இப்போ நான் தேங்காய் எண்ணெய் பற்றி சொன்னேன், அது எனக்கு கன்க்ளூசிவாக தெரியும், அது எல்லாருக்குமே நல்லது, உகந்ததுன்னு அப்போ தான் நான் சொல்ல முடியும் இந்த பப்ளிக் ஃபோரமில். நாளைக்கு 100 பேர் வந்து எங்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, நீ சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடலாம்னு சொன்னேன், ஏன் ஏன் சாப்பிட சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் பெட்டர் டு அவாய்ட். உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. இன்றைக்கி உணவு திருவிழா நிகழ்ச்சியை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிப்பீங்க. இந்த மாதிரி நாளைக்கும் ஒரு சூப்பரான விஷயங்கள் உங்களுக்காக இந்த உணவு திருவிழா நிகழ்ச்சியில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிரபலங்கள் நமக்காக சமைச்சு காட்ட போகிறாங்க, நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறாங்க. அதனால் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.